ஹாய், ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மஞ்சுமலைன்ற ஒரு ஏரியாவுக்கு தான் அங்கே வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, ஒகேனக்கல்லேருந்து 40 கிலோமீட்டருங்க. வந்தீங்கன்னா இங்கே வர வழியில் கார் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு, எங்கள் வண்டி வேறு. அது ரெடி பண்ணுறதுக்கு வேறு டைம் ஆகி 11 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது வண்டி எப்படியோன்னு வந்துருச்சுங்க, உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஏறிட்டு அப்புறம் சுற்றி பார்க்க போயிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் ஊட்டியோட டஃப் கொடுக்குதுங்க. ஊட்டிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த இடத்துல இப்போ செம்ம பனி சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது இங்கே எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. கிளைமேட்டு அப்புறம் ஏரியா இவங்க எல்லாம் இங்கே மக்கள்லாம் வசிக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் போக போக பாருங்களேன், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, இடம் வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அங்கே பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இதை காட்டுதுங்க. செம்மையாக ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம். நான் வாருங்க காட்டிகிட்டே வரேன், பாருங்கள் நீங்களும். அப்படியே போயிட்டே இருந்தோம். செம்மையாக இருக்கும் பாருங்கள் ஏரியாலாம், அந்த மலை இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு, வானம் எல்லாம் செம்மையாக நேச்சுரலாக இருந்துச்சுங்க. அந்த பிளேஸ் ஃபுல்லுமே இங்கே எல்லாமே விவசாயம்லாம் பண்ணுறாங்க, பயிர் போட்டு நிறைய விவசாயம்லாம் பண்ணுறாங்க இந்த இடத்துல. மலைக்கு மேலே வேறு லெவலுங்க. இங்கே இருக்கிற மக்கள் செம்மையாக செம்ம மக்கள்ங்க இவங்க. அப்படியே பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாமே பயிர்லேருந்து எல்லாமே. நாங்கள் இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கோசரம் தான் வந்தோம் அந்த கோயிலுக்கோசரம். அந்த கோயில் வேறு நம்ம என்ட்ரன்ஸ் தூந்துட்டு பாருங்கள், கோயில் வேறு வந்துருச்சு பார்த்தீங்களா, கோயில் வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் பாருங்கள் கோயில் இதுதான், இதுதான் கோயில், மாரியம்மன் கோயில் தான் இருக்குங்க. சரி, நாங்கள் நைட்டு வந்தனால நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வேணும்னு தேடிட்டே இருக்கும்போது கேட்டே இருந்தோம். அப்புறம் வந்து முன்னாடியே ரூம் இருக்குது தெரியல எங்களுக்கு. அப்புறம் வந்து இங்கே தான் ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே பார்த்தோம் நாங்கள், ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்களா இந்த ரூமு தான். ஃபஸ்ட்டும் அமௌண்ட் தாங்க அதிகம், 600 ரூபா கேட்குறாங்க ஒரு ரூமுக்கு. சரின்ட்டு எல்லோரும் ஓகே சொல்லிட்டு வாங்கிட்டோம் அந்த ரூமு, சாவி வாங்கிட்டோம். சரி, இங்கே ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது பார்க்குறதுக்கோசரமே வந்தேன். இதுதாங்க எங்கள் ஊர், வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாது, ஆனால் எனக்கே ஃபஸ்ட் டைம். நீங்கள் வந்தவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே வந்திருந்தா. செம்மையாக இருந்துச்சுங்க, எல்லாம் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும் போது வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குது தெரியுமா. ஃபேமிலியாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணுங்கள், வேணா ஒரு நாள் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள், செம்மையாக ஃபீலிங்காக இருக்கும். எல்லோரும் ஜாலியாக குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்களும் அப்படி பார்த்துட்டு இருந்தோம், வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. இந்த தண்ணியை பார்த்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த தண்ணியெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்படி ஃபுல்லாக ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லோரும், ஃபேமிலி ஃபுல்லாக இந்த இடத்துல. சரி, நானும் ஒரு வீடியோ பண்ணிட்டான்னு கேட்கலான்னு பண்ணும்போது, சரி நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மாமா வேறு வீடியோ பிடிச்சாரு. அப்படியே வேறு லெவலில் பிடிச்சாங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. இப்போதாங்க மாஸ்க் எடுத்து நான் தலைவா உள்ளே வர போகிறேன், பாருங்கள் வேறு லெவலில் கொடுக்க போகிறேன் பார்த்தீங்களா. வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த வீடியோ பிடிக்கும் போது. எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிக்கும் போது. அந்த தண்ணி காற்று அடிக்கும் போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க, ஃபீலிங் சூப்பராக இருக்கும். சரி ஓகே காய்ஸ், நான் கிளம்பி வேண்டிய நேரம் இருந்துச்சு. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் இதே மாதிரி எனக்கு வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய் காய்ஸ்.